துயரத்திலிருந்து வெற்றி வரை. நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் அனைவரும் துயரங்களை சந்தித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் துயரங்கள் வந்திருக்கிறது. எப்பொழுதுமே துயரத்தை கையாளவோ அல்லது சமாளிக்கவோ ஒரு சரியான வழியும் உண்டு, தவறான வழியும் உண்டு. இந்த துயரத்தை சரியான விதத்தில், சரியான வழியில் நாம் சமாளிக்க விரும்பினால், அதை செய்யும்போது தேவனை நாம் இணைந்து கொள்கிறோம், அவரோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். சரியான விதத்தில், சரியான வழியில் துயரத்தை நாம் கையாளும் போது தேவனோடு நாம் ஒருங்கிணைக்கப்படுகிறோம். தவறான வழியில் நாம் இந்த துயரத்தை கையாளும் போது தேவன் இல்லாமல் அதை செய்ய பார்க்கிறோம். அதுதான் தவறான வழி. பாருங்க, தேவன் இல்லாமல் துயரத்தை நாம் சமாளிக்க முற்பட்டால் அது எதில் போய் நடத்தும் என்றால், விரக்தியும் கசப்பும் தோல்வியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் துயரத்திற்குள்ள நம்மை நடத்தி செல்லலாம், வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த காலவேளையில் தாவீதனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நாம் கூர்ந்து கவனிக்கப் போகிறோம். தாவீது இந்த சம்பவத்தில் அவருடைய வாழ்க்கையில் மிக கசப்பான துயரத்தை, அதாவது அவர் கண்ட துயரங்களில் மிக கசப்பான ஒரு துயரத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கிறார். தாவீது இதை, இந்த துயரத்தை எப்படி சமாளித்தார், இந்த துயரத்தை எப்படி வெற்றியாக மாற்றினார் என்பதை சில முக்கியமான பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். மூன்று முக்கியமான பாடங்கள். எனவே நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 30:1-2. தாவீதும் அவன் மனுஷனும் 3 நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திற்கென்று தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணினால், பிசாசில் இருக்கிற, அதாவது நரகத்தில் இருக்கிற எந்த ஒரு பிசாசும் அந்த அபிஷேகத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். எனவே இங்க பார்க்கும் போது தாவீது போராடுகிறவராக காணப்படுகிறார். இந்த யுத்தத்தில் அவர் அதிகமாய் போரிடக்கூடியவராக, போராடக்கூடியவராக காணப்படுகிறார். பாருங்க, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் யாராவது அபிஷேகம் பண்ணப்பட்டால், நீங்கள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் யுத்தம் பண்ணவும். அப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை எழுதி கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார்? யுத்தம் செய்வதற்கு நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். யுத்தத்தை செய்வதற்கு, போரிடுவதற்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய அபிஷேகத்தின் கீழ், உங்களுடைய அபிஷேகத்தினால் நீங்கள் எல்லா சத்துருக்களுடைய பிரச்சனையும் அவனுடைய தாக்குதலையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம், ஏன் தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார்? யுத்தம் செய்வதற்கு. நாம் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? ஏனென்றால், இளைப்பாறுவதற்கு முன்பாக நாம் போரிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். இப்போ இதை சொல்லும் போது நாம் நம்முடைய யுத்தங்களை பிற்போக்கான விதத்தில் பார்க்க நாம் ஆரம்பிக்கிறோம். தவறான விதத்தில், பிற்போக்கான விதத்தில் யுத்தங்களை பார்க்கிறோம். அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நான் உன்னுடைய சத்துருக்கள், உன்னுடைய எதிரிகள் யார் என்று நான் கண்டுபிடிக்கும் போது, தேவன் எவ்வளவு வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால், உங்களுடைய அபிஷேகத்தின் அளவு எவ்வளவோ, அந்த அளவுக்கு
உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய எதிரிகளுடைய தாக்கமும் இருக்கும். ஆமென். ஏனென்றால் எந்த நேரத்தில் நீங்க வல்லமையுள்ளவர்களாக மாறும் போது நீங்கள் வல்லமை மிக்க எதிரிகளை கவர்ந்திருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் அதிகமான வல்லமையில் கிரியை செய்யும் போது, அதிகமான அபிஷேகத்தோடு நீங்கள் கிரியை செய்யும் போது, நான் சொல்கிறேன், வல்லமை மிக்க எதிரிகள் பிசாசினுடைய அசுத்த ஆவிகள் நம்மை சூழ ஆரம்பிக்கிறது. இந்த அபிஷேகத்தை கெடுக்க நினைக்கிறது. நாம் அதை சற்று யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. உங்களை பற்றி யார் பேசுகிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டால், பின்பு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் உங்களை சுற்றிலும் பலவீனமான எதிரிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் எதையும் செய்யவில்லை. எந்த காரியமும் தேவனுக்கென்று நீங்கள் செய்யவில்லை. ஏனென்றால் பிசாசானவன் பாருங்க, நீங்கள் அபிஷேகத்தில் தேவனுடைய வல்லமையில் நடக்கிற வேளையில் அவனுடைய தளபதிகளை தான் அவன் அனுப்புகிறான். அவன் சாதாரணமான குட்டி பிசாசுகள் அனுப்புறதில்லை. உன்னுடைய அபிஷேகத்தினுடைய அளவை பார்த்து அவனுடைய சேனாதிபதிகள் தான் அனுப்புகிறான். நரகத்தினுடைய மிகப்பெரிய சேனாதிபதிகள் தான் அவன் அனுப்புகிறான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாடவின் உங்களுடைய ஆவிக்குரிய உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அபிஷேகம். தேவனுடைய வல்லமைக்காக நீங்கள் இயங்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும். பிசாசு நடுங்குகின்ற ஒரு காரியம் இருக்குமானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய வல்லமையும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சத்ருவை சந்திக்கும் போது, ஒரு எதிரியை சந்திக்கும் போது நீங்கள் கணிக்குற வேண்டும். நீங்க கேட்கல, ஏன் பாஸ்டர் நான் சத்ருவை பார்த்து எதிரியை பார்த்து நான் கணிக்குறணுமா? அது எப்படி சாத்தியமாகும்? ஏனென்றால் உன்னுடைய எதிரிகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ உங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை பார்க்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. எதிரியினுடைய பெருக்கம் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கொண்டு வருவார்கள். ஆகவே உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறும்படியாக தூண்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள் இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தப்படாத உங்களுடைய பலத்தை கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு. ஆகவேதான் எதிரிகளை குறித்து நாம் அவர்களை பார்க்கும் போது பயப்படக்கூடாது, மாறாக நீங்கள் களி கூற வேண்டும். நாம் வாசித்த இந்த முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் போது அமலேக்கியர்கள் சிக்லாகை தாக்கினார்கள். தாக்கும் போது அங்கே இருந்த யுத்த வீரர்கள் எல்லாம், அதாவது எல்லா ஆண்கள், சிக்லாகில் இருந்த எல்லா ஆண்கள் போருக்காக சென்று விட்டபடினால் சிக்லாகை பாதுகாக்க எந்த ஒரு போர் வீரனும் இல்லை. ஆகவேதான் லகுவாக இந்த அமலேக்கியர்கள் இந்த சிக்லாகை எரித்து அதனுடைய எல்லா மதிப்புள்ள பொருட்களையும் அதோடு சேர்த்து அங்கிருந்த ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எதற்காக இந்த ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் ஆனால் அவர்களுடைய ஒருவேளை அவர்களுடைய சொந்த காரியத்திற்காக, சொந்த பலனுக்காக இவர்களை அடிமைகளாக வைப்பதோ அல்லது அடிமை சந்தையில் அவர்களை விற்க இவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். முழு பட்டணமும் முற்றிலமாய் எரிக்கப்பட்டது. அதை பார்க்கும் போது மூன்றாம் வசனத்துல தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். தாவீதும் அவனுடைய மனுஷரும் அவர்களுடைய இந்த இடத்தை, இந்த சிக்லாகுக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஓடி வந்து அவர்களை வரவேற்பார்கள்.
இது எப்பொழுதுமே நடந்த ஒரு காரியம். ஆனால் அதற்கு பதிலாக இவர்கள் எதிர்பார்த்ததுக்கு பதிலாக அவங்க அங்க வந்து பார்க்கும்போது அங்க புகைப்பிடித்து கொண்டிருக்கிற சாம்பலை பார்க்கிறார்கள். அவங்களுடைய மக்கள், அவங்களுடைய குடும்ப மக்கள் யாருமே அங்க காணப்படவில்லை. அதை பார்க்கும்போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்க, தாவீதுக்கும் அந்த மனுஷர்களுக்கும் எவ்வளவு அதிர்ச்சி இருந்திருக்கும். ஆசை ஆசையா வருகிறார்கள், குடும்பம் எல்லாம் நம்மை வரவேற்க போகிறது, பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து நம்மை வரவேற்க போகிறார்கள். வந்தால் யாருமே கிடையாது, எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு எல்லாமே சாம்பலாக்கப்பட்டு அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவி யாருமே அங்கே இல்லை, ஒருத்தரும் கிடையாது. அப்ப யோசித்து பாருங்க, தாவீதுக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என் நேசமானவர்கள் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் எல்லாவற்றும் எதற்காக அவன் வேலை செய்தானோ, எதற்காக அவன் பிரயாசப்பட்டானோ, எதற்காக அவர் கடினமாய் உழைத்து போரிட்டானோ, அவைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவன் சொல்கிறான், என்னுடைய எல்லா காரியமும் அழிக்கப்பட்டது, என்னுடைய எல்லா பிரயாசமும் அழிக்கப்பட்டிருக்கிறது, சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பம் என்னை விட்டு பிரிக்கப்பட்டு அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு துயரம் அவருடைய வாழ்க்கையில், இதுவரைக்கும் அவர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய துயரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, துயரம் நமக்கு எப்போது வரும் என்று தெரியாது. துயரம் வந்து சொல்லிட்டு வருதில்லை, நான் இந்த நாளும் வாழ்க்கையில் வரப்போறேன், இல்லை. துயரங்கள் எல்லாம் திடீரென்று நாம் எதிர்பார்க்காத வேலைகளில் சம்பவிக்கிறது. திடீரென ஒரு வியாதி வந்து மரணம் விளைவிக்கிறது, எதிர்பார்க்காத ஒரு காரியம், நன்றாக போய்கொண்டிருக்க வாழ்க்கை திடீரென்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, சற்று அது கடினமா இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துயரம், எல்லாவற்றையும் அவர் கட்டி காத்த, அவர் ஸ்தாபித்த எல்லாவற்றையும் சாம்பலாக்கப்பட்டது. சில உதாரணங்கள், சமீபமான உதாரணங்கள் பார்க்க வேண்டும் என்றால், திடீரென்று வரக்கூடிய வாரிகள், இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்கிற இந்த COVID-19 தொற்று நோய், நாம் யாருமே சென்ற வருடத்தில் இதை எதிர்பார்க்கல. திடீரென்று வந்து முழு உலகத்தை ஆட்டை படித்து, அது மட்டுமல்ல முழு உலகம் இதனால் அசைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா தேசங்கள் இதனால் அசைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வழக்கத்திற்கு மாறான மழையும் வெள்ளங்களும் அநேக தேசங்களை சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காட்டு தீகள், அநேக சில தேசங்களில் காட்டு தீகள் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்தும் பொருளும் அழிக்கப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் அழிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அது போதாம, சில இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், அதனால் சுனாமி வரக்கூடிய எச்சரிப்புகளும் சில தேசங்களுக்கு வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் பல மாநிலங்களில் எதிர்பாராத, வழக்கத்திற்கு மாறான பெய் மழை என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு இப்படிப்பட்ட மழை பெய்தது இல்லையாம். சீனா தேசத்தில் 1000 வருடத்திற்கு இப்படிப்பட்ட மழை பெய்ததே கிடையாது. ஒரு வருடத்திற்கு பெய்யக்கூடிய மழை 24 மணி நேரத்தில் பெய்தது. அப்ப யோசித்து பாருங்க, அவர்களுடைய முழு பட்டணம், அவர்களுடைய முழு நகரம் வெள்ளத்தால் மூடி மறைக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய வீட்டின் பொருட்களையும் எழுந்து, மிகப்பெரிய துயரமான சம்பவங்கள். எனக்கு உருந்து கவனிங்க பெரியமானவர்களே, துயர் திறந்து நாம் விதிவிலக்கல்ல. எல்லா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனால் சொல்கிறேன், நாம் அனைவரும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில துயரமான சம்பவங்களை சந்திப்போம். இப்போது நீங்கள் அபிஷேகம் பெறும்போது எதிரியானவன் உங்களை தாக்க முடியாதபடியினால் உங்களுக்கு நேசமானவர்களை அவன் தாக்க முற்படுவான். அவன் உங்களை தாக்க முடியாத பட்சத்தால் அவன் என்ன செய்கிறான், உன்னுடைய
பிள்ளைகளை தாக்குகிறான். உங்களை தாக்க முடியாதபடினால் உங்களுடைய பெற்றோரும் உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் தாக்குகிறான். உங்களை தாக்க முடியாதபடினால் அவன் உன்னுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவனை தாக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம். அவன் ஏன் நம்மை தாக்க முடியவில்லை? அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில். அப்ப பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அபிஷேகத்திற்காக நீங்கள் ஜெபித்த அந்த அபிஷேகத்தை பெறணும். பெற்ற அபிஷேகத்தை நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையினால் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அபிஷேகம் பிசாசை மிரள வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அபிஷேகம் நரகத்தை அதிர வைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. 4:5-6 வாசிப்போம். 4:5-6 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினாவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்கிலேசனமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்க, அந்த நேரத்துல ஏற்கனவே அவனுக்கு இருக்கிற அந்த துயரம் போதாதபடினால் இப்ப இங்கே இந்த மனிதர்கள் அவனுடைய இருந்த அவன் கூட இருந்த அந்த மனுஷர்கள் அவனை கல்லறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஏன் வேதம் சொல்கிறது அவர்கள் ஏன் அவனை கல்லறிய ஆயத்தமா இருந்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மனக்கலசம் அடைந்தார்கள். அதாவது அவர்கள் அதிகமாய் துயரப்பட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே சிறைபிடிக்கப்பட்டார்கள். என்ன நடக்கிறது? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று அவர்களுக்கு தெரியல. இவர்கள் அவர்களை என்ன செய்ய போகிறார்கள்? ஆகவே இந்த ஆழ்ந்த துயரத்தை நிமித்தமாக தாவீதினால் பிழைத்த இந்த மனுஷர்கள், தாவீதினால் நல்ல வாழ்க்கை கண்ட இந்த மனுஷர்கள் அவன் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அவனை கொல்ல விரும்புகிறார்கள். அவர்களுடைய துயரத்தினால், ஆழ்ந்த துயரத்தினால் அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு கொடூரமான சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். ஒரு வேதனையான சூழ்நிலையில் தாவீது இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மிக தாழ்வான ஒரு சூழ்நிலையில், தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்படுகிறார். ஆமென். எப்படி பாருங்க, இந்த ஒரு மனுஷன், ஒரு மாவீரன், தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இப்படிப்பட்ட துயரமான சம்பவத்தை அவன் சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்க, அவங்கள் துயரத்தினால் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அவங்களுக்குள் இருக்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாம் மிகுதியாது, அதாவது நாம் மிகவும் துயரப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியாக சிந்திக்காவிட்டால் என்ன நடக்கும்? நாம் பேசுகிற வார்த்தைகள் பேசிவிட்டு அதன் பிறகு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிட்டோமே, ஏன் சரியா யோசிக்க முடியல, தெளிவாக சிந்திக்க முடியல? அதற்கு காரணம் என்ன? இந்த பெரும் துன்பம். அந்த வசனம் சொல்கிறது, தாவீது 6 முதல் பகுதி மட்டும் வாசிய. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். காரணம், அவனுடைய நகரம் சிக்லாக் என்கின்ற அவனுக்கு கொடுக்கப்பட்ட நகரம் சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டது. அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம், மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள். அதுவே அவருக்கு பெரிய துன்பமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது அவனோடு இருந்த அந்த மனுஷர்கள் அவனை கல்லறிய விரும்புகிறார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு போய்
கொண்டு விடப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா சொத்துக்கள் அழிக்கப்பட்டு அதை சூறையாடப்பட்டு கொலையிட்டப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் அந்த சம்பவத்தில் இருந்திருந்தால் நானும் அதிகமாய் மிகவும் நெருக்கப்படுவேன். என எந்த மனுஷனால் அதை தாங்க முடியாது. ஆனால் அந்த 1 சாமுவேல் 30 அதிகாரம் 6 வசனத்தினுடைய அந்த கடைசி வாக்கியம் பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எபிரேய வார்த்தை பார்க்கும் போது பலப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டான் என்பதற்கு உண்மையான சரியான எபிரேய வார்த்தை பார்க்கணும்னா தன்னை பலப்படுத்திக் கொண்டான். ஆனால் தாவீது பாருங்க, இந்த 2 வார்த்தைகள் தான் தாவீதுனுடைய வாழ்க்கையை உயர்த்தியது. ஆனால் தாவீது அதை பார்க்கும் போது நான் சொல்கிறேன், வெற்றியுள்ளவர்களுக்கும் தோல்வியுள்ளவர்களுக்கும் வேறுபாடு என்னன்னா இந்த ஆனால் தாவீது. மாவீரர்களுக்கும் அதோடு போட்டியிடுகிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆனால் தாவீது. நான் சொல்கிறேன், நேர்த்தியுள்ளவர்களுக்கும் சராசரி உள்ள மனுஷர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஆனால் தாவீது. இவனை எல்லா மக்களுக்கும் மேலாக உயர்த்தது ஆனால் தாவீது என்கின்ற பதம்தான். இவனை இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாவாக கருதப்பட்டது இந்த ஆனால் தாவீது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொண்டான். பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் எழுந்து விட்டான். இவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் சிறு வயது இருக்கும் போது அவன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டார், அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார், சமுதாயத்தினால் நீக்க விடப்பட்டார், எங்கேயோ சில மந்தைகளை பாதுகாக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அந்த ஆட்டு மந்தையோடு ஆபத்தான அந்த மலைப்பகுதிகளில் சிங்கங்கள் நடுவில் காட்டு மிருகங்கள் நடுவில் அவனுடைய வாழ்க்கை போனாலும் பரவாங்க அப்பா சொல்றான். ஆகவேதான் உங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு பணி கொடுத்துருக்கிறார். பட்ட பிள்ளைகளை வீட்டில் வைத்துக் கொண்டு இவனை மட்டும் பாருங்க தொடுத்துறான். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை தாவீதனுடைய வாழ்க்கை. ஆனாலும் பாருங்க, எல்லாரும் அவரை வெறுத்த பொழுது வேதம் சொல்கிறது தேவனுக்குள்ளே அவன் தன்னை பலப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாமே அவனுடைய சொத்து எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவனுடைய ராஜ்யம், அதாவது சிக்லாக இருந்த அவருடைய ஆளுகை, அவனுடைய ஆளுமை எல்லாமே அழிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு அவனுடைய பட்டணமே அழிக்கப்பட்டு, அது மட்டுமல்ல அவருடைய கூட இருந்த மனுஷர்கள் அவரை கொல்ல விரும்புகிறார்கள். எல்லாவற்றையும் அவனுடைய மனைவி மார்கள் எல்லாவற்றையும் எழுந்து அவன் சொல்கிற வார்த்தை ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆகவே தான் இயேசு தேவன் அவரை பார்த்து சொல்கிறார், என் இதயத்திற்கு ஏற்ற மனுஷன். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இழந்த பிறகு உங்களால் சொல்ல முடியுமா, நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொண்டேன். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். இப்போ தாவீது துயரத்திலிருந்து வெற்றி வரை அவர் எப்படி சென்றார், அவருடைய வாழ்க்கை பார்க்கும் போது நாம் 3 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய அதாவது துயரத்தை நீங்கள் வெற்றியாக மாற்ற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுடன் தொடங்குங்கள். தேவனுடன் தொடங்குங்கள். முதலாவது நீங்கள் அதான் செய்யணும். துயரத்தை வெற்றி வரை நீங்கள் மாற்ற விரும்பினால், துயரத்திலிருந்து வெற்றி வரை நீங்கள் செல்ல விரும்பினால், நீங்கள் தேவனோடு தொடங்க வேண்டும். தாவீது பாருங்க, ஒரு மோசமான சூழ்நிலையில், கொடூரமான சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் செய்த முதல் காரியம், மற்ற எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவது அவர் செய்து தேவனோடு தன் வாழ்க்கையை, தன் பிரச்சனையை ஆரம்பிக்க தேவனோடு ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துயரத்தை சந்திக்கும் போது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவனோடு உங்களுடைய காரியத்தை ஆரம்பி தொடங்குங்கள். நிச்சயமாக
நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இப்போ தேவனோடு நான் எப்படி தொடங்குவது, தேவனோடு நான் ஆரம்பிக்கும் போது, தேவனோடு நான் தொடங்கும் போது என்ன நடக்கும்? இரண்டு காரியங்கள். முதலாவது, தேவனிடம் பலனையை கண்டறியுங்கள். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கடி கூறுகிறது. அற்புதமான ஒரு அறிக்கை பாருங்க. இதே தாவீது தான் அந்த வசனத்தில பேசுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார். அவர் என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் எடுத்தவர் என்ன சொல்றாருங்க, கர்த்தர் என் பலனும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் என் பலனும். கர்த்தர் என் பலனும். ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, அதை டைப் பண்ணுங்க, கர்த்தர் என் பலனா இருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என் பலன். நான் என்னுடைய நான் பயிற்சி செய்ததனால அல்ல, அதெல்லாம் நல்லதுதான், செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் உண்மையான பலன் கர்த்தர் தான். கர்த்தர் என் பலனா இருக்கும் போது மலைகளை நான் நகர்த்துவேன், பேர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போக வைப்பேன். ஒரு கருதினுடைய தாடியை வைத்துக் கொண்டு நான் 1000 எதிரிகளை கொல்ல முடியும். ஏனென்றால் கர்த்தர் என் பலன். இந்த பலன் வேற எந்த சக்தியினால் அழிக்க முடியாது. இந்த பலன் எந்த சூழ்நிலையால் மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. இந்த பலன் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட பலன். இது தெய்வீக பலன், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். இந்த பலத்தை கொண்டு நீங்கள் மதலை தாண்ட முடியும், ஒரு சேனைக்குள் நீங்கள் பாய முடியும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் பார்க்க விரும்புகிறார், காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, தாவீதும் அவருடைய மனுஷரும் ஒரு கடினமான சூழ்நிலை இருந்து இப்போதான் வந்திருக்கிறாங்க. பிலிஸ்தீர்களோடு இருந்தார்கள், இப்போது அவர்களை விட்டு வந்திருக்கிறாங்க. 3 நாட்கள் பயணம் செய்து வீடுக்கு திரும்பும் போது இந்த மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, கதறி அழுதார்கள். எப்படி அழுதார்கள்னா, இனி அழுவதற்கு பலனில்லாமல் போகிற வரைக்கும் அழுதார்கள். இனி எங்களால் அழ முடியாது, இருந்த பலன் எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் அழுதோம். பாருங்க, மனைவி பிள்ளைகள் இறக்கும் போது என்னதான் அவன் ஆண் என்று வீராப்ப நடந்தாலும், தன் குடும்பம் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு ஆண் கதறி அழுவான்? என்னதான் அவன் கடுமையாய் நின்றாலும், என்னதான் ஒரு ஒரு சாம்பியனா இருந்தாலும், தனக்கு சொந்தமானவர்கள் இறக்கும் போது அவன் உடைந்து போகிறான். இந்த எல்லா மனிதர்கள் மிக கெட்ட மனிதர்கள், பிரயோஜனமற்றவர்கள், மிக மோசமான ஒரு கூட்டமா இருந்தாருங்க இந்த 600 பேருங்க. ஆனால் தங்களுடைய மனைவி பிள்ளைகள் கொண்டு போகப்பட்டார்கள் என்று கேட்ட உடனே, அதாவது அவர்களுடைய பலனை மீறி அழுது அவர்கள் அழுது தீர்த்தார்கள். ஆனாலும் அழுவதற்கு இன்னும் பலன் இல்லை. அவர்கள் அவ்வளவு கசப்பானபடினால் தாவீதை கல்லறிந்து கொள்ளலாம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்க, தாவீது ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறார். ஏன்னா தன் மனைவிகள், தன் பிள்ளைகள், தன் சொத்தை இழந்துட்டான், எல்லாவற்றையும் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றுமில்லை, யாரும் இல்லை அவனுக்கு. இருந்த இந்த 600 பேர் இப்போ அவங்களும் என்ன சொல்றாங்க, அவரை அழித்து விடலாம், கல்லறிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு கசப்பு. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் பாருங்க, தாவீது மேற்கொண்டான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து எல்லாரும் அவரை எதிர்த்து நின்று இந்த 600 பேர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்ட போதும் கூட வேதம் சொல்கிறது அவன் மேற்கொண்டான். ஏனென்றால் தேவனுடைய வழியில் காரியங்களை செய்ய விரும்பினான். நீங்கள் தேவனுடைய வழியில் காரியங்களை செய்யும் போது நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Praise the Lord. பாருங்க, வேற எந்த ஒரு காரியத்தை அவன் செய்வதற்கு முன்பாக தேவனோடு இந்த மனுஷன் ஆரம்பிக்கிறான். துயரமான நேரங்களில் எங்கே திரும்ப வேண்டும் என்று தாவீது அறிந்து கொண்டார். துயரமான நேரத்தில் அவன் மனுஷனை நாடல, தீர்க்கதரிசியை நாடல,
சாமுவேலை நாடல பாருங்க அவன் துயரமான நேரம் வந்தபொழுது அவன் தேவனை நாடினான் ஹல்லேலூயா எனவேதான் வேதம் சொல்கிறது அவன் எப்படிப்பட்டவர் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் பலப்படுத்திக் கொண்டான் துயரமான நேரத்தில் எல்லாவற்றையும் எழுந்த போதுல தன் தேவனுக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான் உற்சாகப்படுத்திக் கொண்டான் திடப்படுத்திக் கொண்டான் பிரியமானவர்களே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து உன்னோடு தேவன் இருந்தால் மீண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் எழுந்த எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள என்னவேதான் அவன் தேவனாகிய கர்த்தருக்குள் கலி கூர்ந்தான் திடப்படுத்திக் கொண்டான் ஏனென்றால் அவன் தன்னுக்கிட்டானே சொன்ன நீங்கள் எல்லாம் என்னை எதிர்த்தாலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஓ காட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாணிக்குள் நீங்கள் வரணுங்க யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களோடு தேவன் இருக்கிறார் உங்களை விட்டு விலகாதவர் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீர் அவருக்குள் திடப்படுத்திக் கொள்ளலாம் பலப்படுத்திக் கொள்ளலாம் உங்களை அவனுடைய சொந்த பலம் ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையும் எழுந்துட்டான் எனவே தான் என்ன செய்கிறார் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான் ஹல்லேலூயா பாருங்க அவனுடைய வியாகுலத்தில் அவருடைய நெருக்கடியில் அவர் தேவனிடத்தில் திரும்புகிறார் தேவனை அவருடைய சூழ்நிலைக்குள் வரவேற்கிறார் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவி தன்னை பலப்படுத்திக் கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாமும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகம் நம்மை மிகவும் காயப்படுத்தக்கூடிய உலகமாக இருக்கிறது நம்மை அதிகமாய் புண்படுத்தக்கூடிய உலகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அநித்தியமான ஒரு உலகமாக இருக்கிறது எனவே உங்களுடைய சொந்த பலத்தில் இவைகள் எல்லாம் செய்து விடலாம் என்று எண்ணவே கூடாது உங்களால் இந்த கொள்ளை நோய் தடுக்க முடியுதுங்களா மேற்கொள்றதே பெரிய பிரச்சனையா இருக்கிறது நாம் அதை மேற்கொண்டு வந்தது நம்முடைய பலன் அல்ல மருந்து மாத்திரை அல்ல தேவனுடைய பலன் ஹலோ கோவிடை மீண்டும் அதை மேற்கொண்டு வந்தவர்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் எப்படி வந்தீர்கள் தேவனுடைய பலன் உங்களுக்குள் கட்டவிழ்க்கப்பட்டு அந்த நோயினுடைய தாக்குதலை மேற்கொண்டு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர்கள் தேவ பலன் ஓ காட் ஹல்லேலூயா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை பலப்படுத்திக் கொண்டான் எனவே நாமும் அதை செய்ய போகிறோம் ஆமென் ஆகவேதான் அருமையான வார்த்தைகள் சங்கீதம் 28:7 வசனம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க நான் சகாயம் பெற்றேன் ஹல்லேலூயா பாருங்க கடினமான நேரங்கள் ஒன்று உங்களை கசப்புள்ளவர்களாக மாற்றும் அல்லது சிறப்புள்ளவர்களாக மாற்றும் கடினமான சூழ்நிலைகள் கடினமான நேரங்கள் நம்மை ஒன்று கசப்புள்ளவர்களாக மாற்றும் அல்லது சிறப்புள்ளவர்களாக மாற்றும் தாவீதினுடைய மனுஷர்கள் கசப்படைந்தார்கள் ஆனால் தாவீதோ சிறப்புள்ளவனாய் மாறினான் காரணம் தன் தேவனை நம்பினான் தேவனை நம்பினான் தன் தேவனுக்குள் பலத்தை அவன் கண்டுகொண்டான்